this could be us. So back to what I was saying. This could be us. Hi friends, welcome to the Research Ventures. In this video, we will talk about the Hibernate option. How to enable it in this video. Hibernate option is what I want to say. Now, the Hibernate option is what I want to say. Sleep is what I want to say. But the Hibernate is better. So, that's the matter, friends. நம்ம வந்து ஹைபர்னேட் வந்து எப்படி வந்து நம்ம லேப்டாப்ல எனேபிள் பண்றதுன்னு பார்ப்போம். ஹைபர்னேட் அப்படின்னா பவர் பட்டன் போனீங்க, ரீஸ்டார்ட், ஷட் டவுன், ஸ்லீப்னு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா இதுல வந்து நீங்க வந்து ஹைபர்னேட் பண்ணி ஹைபர்னேட் வச்சு நீங்க பாய்ச்சிக்கலாம், அடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஹைபர்னேட்ஸ் தான் வந்து நம்ம எப்படி அடைக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். முதல் போயிட்டு ஸ்டார்டிங் இங்கே வீடியோஸ் தட்டிட்டு அப்போ செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங் போயிட்டு சிஸ்டம் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா பவர் அண்ட் ஸ்லீப் போயிருக்கோங்க. ஸோ பவர் அண்ட் ஸ்லீப் போயிட்டோன்னு இப்படி வரும். நீங்கள் என்ன பண்ணுன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடிஷ்னல் பவர் செட்டிங்ஸ், இங்கே போய்க்கோங்க. இங்கே போயிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி வந்துட்டோன்னு இங்கே என்ன பண்ணுன்னா சூஸ் வாட் த பவர் பட்டன் டூஸ் அப்படின்னு தட்டிக்கோங்க. இங்கே தட்டிட்டீங்கன்னா இங்கே அப்படிலாம் வந்துடும். இது வந்து என்னோட செட்டிங்ஸ், நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதை வச்சு சேஞ்ச் செட்டிங் தட் கரண்ட்லி அன்அவைலபிள், இதை தான் நீங்கள் போய் தட்டணும் போத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஹைபர்நெட் கிளிக் பண்ணாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஹைபர்நெட்டை கிளிக் பண்ணி சேஞ்ச் சேஃப் சேஞ்சஸ்ன்னு இருக்கும், அதை சேஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஹைபர்நெட் ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட், ஷட் டவுன், ஹைபர்னேட்டும் ஸ்லீப்பும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைபர்னேட்டு. நம்ம அதை சொன்ன மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இது வந்து ஸ்லீப்பு மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொன்னோம், அது நம்மளுக்கு ஹைபர்னேட் இருக்கு, அதனால வந்து நம்ம ஷட் டவுன் பாய்க்காம அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். லேப்டாப்புக்கு வந்து மேபி கொஞ்சம் இன்பேக்ட் ஏதாச்சும் இருந்தாலும் வரலாம். நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு வாட்டிக்காச்சும் உங்கள் லேப்டாப்பை ஷட் டவுன் பண்ணிடணும். அதுதான் எனக்கு தெரிஞ்ச அதான் நல்லது. நிறையா நான் வந்து லேப்டாப் இன்பேக்ட் பண்ண நிறையா சான்சஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹை பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காதிங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்லீப்பும் பயக்கக்கூடாது. ரீஸ்டார்ட் வந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி டூ டேஸ்க்கு ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மறக்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோனா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து செஞ்சிடும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.